Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் தொக்கு தான் பண்ண போகிறோம். அதுவும் சூப்பரான டேஸ்டில் எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோமா. அதுக்கு வந்து நான் குண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீளமான பச்சை மிளகாய் வந்து எடுக்கக்கூடாது. இந்த பச்சை மிளகாய் தொக்குக்கு இந்த மாதிரி குண்டு மிளகாய் தான் எடுத்துக்கணும். இப்போ நான் இதோட காம்பு எல்லாத்தையுமே நான் கிள்ளிட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை வந்து சென்டராக கீறி விடலாம். அப்போ தான் வந்து அந்த உப்பு புளிப்பு எல்லாமே நல்லா உள்ளே இறங்கி வரும். அதுக்காக தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ எல்லா மிளகாயும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸுக்கோ நல்ல பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு வந்து நான் புளியை வந்து அரிசி களைஞ்ச தண்ணி நான் வந்து ரெண்டாவது தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் வந்து புளியை வந்து நல்லா நனைய விட்டேன் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட. அப்போ தான் சீக்கிரம் நல்லா கரைக்க வரும். இப்போ நான் இதனால கொஞ்சம் திக்காகவே கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்னும் மீதமான அரிசி களைஞ்ச தண்ணி இதோடு சேர்த்துட்டு திரும்ப இது நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா மண்சட்டியில் செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இரும்பு கடாயில் செய்யுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாவே வரும். இது வந்து ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து லைட்டாக ஹீட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் கிட்ட செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் அடுப்பில் கடாய் ஹீட் பண்ணிட்டு இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்து விடலாம். நீங்கள் சீரகத்தூள் யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி வறுத்துட்டு பொடி பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அடுப்பில் வந்து நான் ஒரு மண்சட்டி கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்தால் தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காய விட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது சேர்த்து நல்லா பொரிய விட்டு 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது வந்து தெரிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். அந்த சலசலப்பு வெடிப்பு எல்லாமே அடங்கிடும். இப்போ பாருங்கள் பச்சை மிளகாய் வந்து பாதி அளவுக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் இது குக் ஆகட்டும். நல்லா பச்சை மிளகாய் வெந்துருச்சுன்னா அந்த புளியோடு சேர்த்து நல்லா வெந்து வரப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா 1/4 பாகம் அளவுக்கு பச்சை மிளகாய் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்க இந்த சீரகப் பொடியை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே வதக்கிறப்ப அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த புளி தண்ணியை வந்து இதோடு சேர்த்துடலாம். நம்ம வந்து இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் செஞ்சிங்கன்னா தான் இந்த பச்சை மிளகாய் தொக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இது வந்து மிளகாய் கிள்ளி சாம்பாரோட அல்டிமேட்டாக இருக்கும். இன்னொரு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பழைய சாதம் தயிர் சாதத்துக்கு இது அல்டிமேட்டாக தான் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் திரும்ப திரும்ப செய்வீங்க. முன்னதைக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு. அந்த பச்சை மிளகாவும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த அல்சர் பேஷண்ட்ஸ் இருக்கவங்களாம் இந்த தொக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. கார சாரமாக விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த தொக்கு வந்து சூப்பராகவே பிடிக்கும். அவ்வளவு தான் ரெடி ஆகிடுச்சு பச்சை மிளகாய் தொக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.